இந்தியாவிலே கொள்ளையடிக்க முடியும், அரசு பணத்தில் மிகப்பெரிய அளவிலே கொள்ளையடிக்க முடியும் என்று இரண்டு பேர் நமக்கு காண்பித்தார். தென்பகுதியிலே கலைஞர் கருணாநிதி அவர்கள், வடப்பகுதியில் லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள். இன்னைக்கு அவங்களுடைய பேர குழந்தைகள் இணைந்திருப்பது ஆச்சரியம் இல்லை அல்லவா? இரண்டு பேரங்கள் சேர்ந்திருக்கின்றார்கள். வடப்பகுதியிலே லல்லுவும் தென்பகுதியிலே கலைஞரும் அவருடைய பேரன்கள் இணைந்து இந்தியா கூட்டணியில் அமர்ந்திருக்கின்றார். அதனால் என்றுமே இந்தியா என்கின்ற உணர்வு உங்களுக்கு வராது, ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். வடிவேல் சொல்ற மாதிரி அப்பப்போ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதற்காக இந்தியா என்கின்ற பெயரை வைத்து இந்தியனாக மாறுவதற்கு இன்னும் ஒரு 40 ஆண்டு காலம் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கு. அதைத்தான் நம்முடைய பிரதமர் பாராளுமன்றத்தில் சொன்னார். பிரதமரின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். பிரதமர் என்ன சொன்னார்னா, நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் முடிஞ்சிருச்சு. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவனே ஓடி போயிட்டான், வழிநடப்பு செய்து விட்டான், உள்ள யாருமே இல்லை. பிரதமர் சொன்னாரு, நீ என் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் எப்ப கொண்டு வந்தீங்க? 2018 2018 பிரதமரின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் இதே குரூப் கொண்டு வந்துச்சு. 2019 சரித்திரம் காணாத அளவுக்கு 303 எம்பிக்களை பெற்று பிரதமர் அவர்கள் 2வது முறை ஆட்சிக்கு வந்தார். அவர் சொன்னாரு, உங்களுக்கு தான் 5 வருஷம் கொடுத்தேன். 2018 இருந்து 5 வருஷம் கழிச்சு 2023 மறுபடியும் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த முறையாச்சு நல்ல பிள்ளையா படிச்சு கொண்டு வருவீங்க பார்த்தா, அதையும் இல்லை, முட்டாள் குழந்தைகளாக அதை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். ஆனால் பிரதமர் சொன்னாரு, 2028 அடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திலே உங்களை சந்திக்கின்றேன். ஏன் சொன்னாருன்னா, உங்களின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, நல்லவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, சாமானிய மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த வருடம் செங்கோட்டையில சுதந்திர தின கொடியேற்றினார். நாகர்கோயிலையும் ஒருத்தர் கொடியேற்றினார். எப்படி பாத்தீங்களா? நாகர்கோயில் மேயர் மகேஷன், எப்படி மீன்வளத்துறை அமைச்சர் நோகாம நொங்கு சாப்பிடணும்னு ஒரு மீனவருடைய இடுப்புல உட்கார்ந்துட்டு வந்தாரோ, நாகர்கோவிலுடைய மேயர் நோகாம தேசிய கொடி ஏத்தருக்கு பட்டன் அமுத்து வர்றாங்க. அவ்வளவு கஷ்டமா இருந்தா எதுக்கு அந்த பதவி? அதை விட்டுட்டு போயிட்டா ஒரு தேசபக்தன் அந்த பதவியில அமர்ந்து தேசிய கொடிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ஒரு தேசபக்தன் கொடுப்பான் இல்லையா? நோகாம பட்டன் அமுத்துனா தேசிய கொடி அப்படின்னு, ஏன்னா நோகாம அக்கௌண்ட்டுக்கு பணம் வரணுமா? திமுக காரணம் அப்படியே 50 வருஷமா பழகிட்டான், அப்படியே அந்த பட்டன் அமுத்து. பிரதமர் அவர்கள் செங்கோட்டையிலே கொடியை ஏற்றிவிட்டு சொன்னார், அடுத்த ஆண்டு செங்கோட்டையிலே மறுபடியும் நான் கொடியேற்ற போகிறேன். பாரத மக்களுடைய ஆதரவோடு, உங்களுடைய அன்போடு, அரவணைப்போடு 3வது முறை ஆட்சிக்கு வந்துவிட்டு நான் கொடியேற்ற போகிறேன். பிரதமர் சொல்லாதது சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அதுல 400 எம்பிக்களோடு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு 3வது முறை வரும் பொழுது தமிழகம் புதுச்சேரியிலிருந்து 40 எம்பிக்களை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்பான உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்து, அதில் முதல் எம்பி என்பது குமரி மண்ணிலிருந்து தேசபக்தர்கள், நீங்கள் அந்த முதல் பாராளுமன்ற உறுப்பினரை குமரி மண்ணிலிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வலியுறுத்தி வேண்டி, இந்த அற்புதமான என் மண் என் மக்கள் நடைபயணம் 3 நாட்களாக கன்னியாகுமரி தொகுதியில 6 தொகுதிகளுக்கும் கூட நாங்கள் சென்றிருக்கின்றோம். அற்புதமான வரவேற்பை கொடுத்திருக்கின்றீர்கள், பெரிய எழுச்சி எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். அதையெல்லாம் தாண்டி இன்னும் எங்களுக்கு 200 தொகுதிகள் செல்ல வேண்டும். இங்கிருந்து நாங்கள் சோர்வோடு செல்லவில்லை, இன்னும் 1000 கிலோமீட்டருக்கு மேல் நடக்கணும் ஜனவரி 11 வரை. ஒரு எழுச்சியோடு ஒரு தைரியத்தை ஊட்டி மிகப்பெரிய சக்தியை எங்களுக்கு கன்னியாகுமரியிலிருந்து பகவதி அம்மனுடைய அருளோடு கொடுத்து இங்கிருந்து அனுப்பி வைக்கின்றது. நாளை நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை பாளையங்கோட்டை திருநெல்வேலிக்கு செல்ல இருக்கும். அங்கிருந்து படிப்படியாக ஒரு தொகுதியாக சென்று ஜனவரி 11 சென்னைக்கு கடைசி தொகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். அதுவரை உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் நம்பிக்கையும் ஊக்கமும் ஆக்கமும் எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு நீங்கள் எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி